தேலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிலோ தேலி மீன் வாங்கி அதை சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த தேலி மீன் குழம்பு செய்முறையை பார்ப்போம். முதல்ல அதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா, நான் இந்த ஸ்பூனில் மல்லித்தூள் எடுக்கிறேன். மூணு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இது கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப்ல தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வதங்குறப்ப இதை வதக்குறப்பமே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இதை இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இதில் நம்ம தண்ணியை ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ குழம்பு பண்ணதுக்கு சட்டி சூடான உடனே எண்ணெய் சேர்க்குறேன். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். இதே கருவேப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு அரைஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ இந்த சைஸில் புளி எடுத்து இதை தண்ணியில் கரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி விட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்தலாம். இப்போ புளி கரைச்ச தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ ஜாரக்குள்ள தண்ணியும் சேர்த்துறேன். இதில் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மீனில் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம், அதனால இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். குழம்பு கொதிக்கிட்டு நான் மூடி போட்டு வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துடலாம். மீன் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டுடலாம். மீன் வேகட்டும். மீனை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா மீன் எல்லாம் வெந்துரு நல்லா வந்திருக்கு. இந்த தேலி மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.